அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலும் எல்லோர் வீடுகளிலுமே மரம் கட்டாயமாக இருக்கும். அது அவங்களுக்கு உபயோகம் தரக்கூடிய வகையில் பழம் வகை சார்ந்த மரமாக இருக்கலாம். ஒரு சிலர் வாஸ்துக்காகவும் மேலும் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு சில மரங்கள் வளர்ப்பாங்க. அந்த வகையில் நெல்லிக்காய் மரம் என்பது வீட்டுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தையும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் மரம் என்பது மருத்துவ ரீதியிலும் பல்வேறு விதமான சத்துக்களையும் பல்வேறு விதமான பலன்களையும் தருது. சாஸ்திர ரீதியிலும் இந்த நெல்லிக்காய் மரம் பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்குது. அது என்ன மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைய காலகட்டத்தில் நம் அனைவரும் வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு மரமாவது வளர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மனிதனுடைய இனப்பெருக்கமும் வளர்ச்சியும் அதிகமானதால் மரங்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது, அதனுடைய தேவை அதிகரித்து விட்டது. அந்த அளவுக்கு மரத்தினுடைய தேவை நம்மளுக்கும் நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கும் தேவைப்படுது. அதனால் வீட்டுக்கு நிச்சயம் ஒரு மரம் வளர்க்கணும். மரம் வளர்க்கணும் அப்படின்னாலே நம்ம சாஸ்திரத்தில் சில மரங்கள் வீட்டில் மட்டும் வளர்க்கக்கூடாது, ஆனால் வேறு எங்கன்னா வளர்க்கலாம் அப்படின்னும், சில மரங்களை வீட்டில் வளர்த்தால் வீட்டிற்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டினுடைய அமைப்பில் மிகப்பெரிய முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் அப்படின்னு அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த மரத்தின் மூலம் நமக்கும் மிகப்பெரிய பயன்கள் ஏற்படும் அப்படின்னு மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வகை மரம் தான் இந்த நெல்லிக்காய் மரம். இந்த நெல்லிக்காய் மரம் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நெல்லிக்காய் மரத்தில் அமிலத்தன்மை அதிகமாக இருப்பதால் ஒரே ஒரு நெல்லிக்காய் மரத்தை மட்டும் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அது எந்த நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் மகரந்த சேர்க்கை அதில் மிக குறைவாக நடைபெறும். ஏன்னா அது அமிலத்தன்மை இருப்பதால் அதில் ஈக்களும் பூச்சிகளும் வந்து அமருவது மிக குறைவாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட நெல்லிக்காய் மரம் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் மகரந்த சேர்க்கை வேகமாக நடைபெறும். அதனால் காய்கள் அதிகமாக அதில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரே ஒரு நெல்லிக்காய் மரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் காய்கள் குறைவாக வருவதற்கு காரணம் இதுதான். சாஸ்திரத்தில் இந்த நெல்லிக்காய் மரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெல்லிக்காய் மரம் என்பது சாஸ்திரத்தில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க, மகாவிஷ்ணுவின் அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நெல்லிக்காய் மரம் வளர்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சமும் மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதமும் அந்த வீட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் நெல்லிக்காய் மரத்துக்கு ஹரிபாலன் அப்படின்னு இன்னொரு சிறப்பு பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நெல்லிக்காய் மரம் வீட்டில் வளர்த்தால் தெய்வீக சக்தி அதிகரிக்குமா, தீய சக்திகள் கந்திஷ்டிகள் வீட்டில் அண்டாது, வீட்டுக்கு இவையெல்லாம் வராமல் அந்த மரங்கள் தடுத்த ஒரு பாதுகாவலனாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நெல்லிக்காய் மரத்தில் செவ்வாய் வெள்ளி அந்த தினங்களில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நெல்லிக்காய் மரத்தில் இன்னொரு தனி சிறப்பு என்ன தெரியுமா, நம்ம குடிக்கின்ற தண்ணீர் இருக்கக்கூடிய கிணற்றில் அந்த தண்ணீர் துவர்ப்பு சுவை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, உவர்த்தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த உவர்த்தன்மை நீக்குவதற்கு இந்த மரத்துடைய கட்டைகளை போட்டிங்க அப்படின்னா இது ஓர்த்தமையை உறிஞ்சி கொண்டு நல்ல சுவையான தண்ணீரை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே காட்டு நெல்லிக்காவை சாப்பிட்டு உடனே இங்கே தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தன்மை அந்த மரத்தண்டுகளுக்கும் மரக்கிளைகளுக்கும் மரங்களுக்கும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் வடக்கு திசையை நோக்கி இந்த மரத்தை வைத்தால், வடகிழக்கு திசையை நோக்கி இந்த மரத்தை வைத்தால் மிகவும் மிகவும் சிறப்பு. அப்போ மற்ற திசையில் வச்சா நல்லது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற திசையை காட்டிலும் இந்த இரண்டு திசைகளும் மிகவும் சிறப்பாக கருதப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மரத்தினுடைய பண்புகள் பயன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கனி இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் கனி, அது காட்டு நெல்லிக்காக இருந்தாலும் சரி இல்லை வீட்டு நெல்லிக்காக இருந்தாலும் சரி, குறிப்பாக காட்டு நெல்லிக்காயுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு புளிப்பு இனிப்பு துவர்ப்பு இந்த மூன்று சுவையும் கொண்டது. இது சாப்பிடுவதனால் உடல் வெப்பமாக இருந்துச்சு அப்படின்னா உடல் சூட்டை குறைக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை இதுக்கு உண்டா. கண்ணு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, நைட்டு பகலாக வேலை செஞ்சு கண்ணு சுற்றி கருவளை இருக்குது, அந்தளவுக்கு கண்ணு ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. செரிமானத்தை தூண்டும், அதாவது வயிறு முட்டை நான்வெஜ்ஜை நீங்கள் சாப்பிட்டீங்க, அன்னைட்டில் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல செரிமானத்தை உற்பத்தி செய்யணும், நல்ல செரிமானத்தை தூண்ட வேண்டும் அப்படின்னா நீங்கள் காட்டு நிலைக்காக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானத்தை தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீர் பெருக்கெடுக்க இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடல் வாயுவை கேஸ்ட்ரபிளை இது சரி பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகம் சார், அதனால் எலும்பு சம்பந்தமான பலவித நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் எலும்புக்கு சிறந்த வலுவை தரக்கூடிய ஒரு உணவாகவும் எலும்புருக்கின்ற நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவாகவும் இது கருதப்படுது.
மேலும் ஆண் குறியில் இருக்கக்கூடிய கொப்பளங்களை நீக்குவதற்கு இது சிறந்த ஒரு பழமாக மருத்துவர்கள் வந்து சிபாரிக்கிறாங்க. மேலும் நெல்லிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்பிளுக்கு சமமான சத்து இருக்குது. என்ன தான் ஆப்பிள் வந்து ஒரு கமர்ஷியல் ஃப்ரூட்டாக இருந்தாலும் நெல்லிக்காய் என்பது 3 ஆப்பிளுக்கு சமமாக கருதப்படுது. இதில் வைட்டமின் சி ரொம்ப ரொம்ப அதிகம், கால்சியமும் ரொம்ப அதிகம், புரதமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சத்துக்கள் அதிகம் உள்ள ஒரு பழம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தலஜோஷம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாப்பிட்றவங்களை பொறுத்து அப்படிலாம் கிடையாது. இந்த பழத்தில் வைட்டமின் சி அதிகம் இருப்பதால் ஜலதோஷத்தை வராமல் இது தடுக்கும். பெரும்பாலும் கொரோனா காலத்தில் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய பழங்களில் இந்த நெல்லிக்கனி வந்து முதலிடத்தில் இருந்துச்சு. இந்த நெல்லிக்கனியை சாப்பிடும்போது கொரோனாவிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மருத்துவர்கள் நமக்கு அளித்தாங்க. அந்த அளவுக்கு சிறப்புத்தன்மை இந்த வைட்டமின் சி கொண்ட நெல்லிக்காயில் உள்ளது. இந்த நெல்லிக்காயில் மேலும் இருக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைமுடியை கருமையாக்கவும் நல்லா சிறப்பாக வளர்வதற்கும் இது உதவுகிறது. தினமும் ஒரு நெல்லிக்காயை நாம் உட்கொள்வதன் மூலம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும், சர்க்கரையின் அளவை குறைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. காலையில் வெறும் வயிற்று நெல்லிக்காய் அதனுடன் இஞ்சி சாறு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை கரைத்து சரியான எடையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நெல்லிக்காயில் 600 மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளதாம். அதனால் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை குணப்படுத்தும், ரணங்களை சீக்கிரமாக ஆற்றும், நோய் தொற்றை இது தடுக்கும் அப்படின்றாங்க. அதாவது தொற்று நோயெலாம் இருக்கு இல்லையா, அந்த நோய்கள்லாம் வராமல் தடுப்பதற்கு இந்த நெல்லிக்காய் மிகவும் மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், 5 ஆப்பிள் வாங்கிட்டு போவோம், அதுக்கு பதிலாக அதுபோல் நெல்லிக்காய் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில் குறைந்தது ஒரு மரம்னாச்சும் நடணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மரங்களை நட்டுருக்கீங்க அப்படின்னு பெருமையாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.